ஆ ப்ரோ ஆக்சி ரோல் என்ன நடக்குது ரோகில என்ன நடக்குது எனக்கு தெரியல ப்ரோ ஓகே ஷோ இருக்கல ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட் 9 ஷோ வந்து 9 ஓ கிளாக் ஷோ கிடையாது ஏன் ப்ரோ என்ன தெரியல என்ன விஷயம்னு எனக்கு தெரியல 11 ஓ கிளாக் தான் ஷோவா ஓகே பிகாஸ் நான் வந்து நான் நின்னுட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் நின்னுட்டு இருக்கேன் ஓகே என்னோட விஜய் அண்ணன் கோசம் ஓகே இப்போ செலிப்ரேஷனே நடக்கல ப்ரோ ஏன் எதுனால செலிப்ரேஷன் நடக்காதனா என்ன இது ரோகிணி தேட்டர்ல வந்து ட்ரெய்லர் இது பண்ணாங்கல ட்ரெய்லர் இஷ்யூ நடந்தது தெரியுமா உங்களுக்கு ஆமா சொல்லுங்க ப்ரோ அந்த இஷ்யூ நடந்தனால கிட்டத்தட்ட ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு வச்சிருக்காங்க ஓகே ஆனா எல்லா என்ன நடிகருக்கோ எவ்வளோ நடிகர் இருந்தாங்க எவ்வளோ நடிகர் இருந்தாங்க சின்ன எவ்வளோ நடிகர் இருந்தாங்க ஆனா வந்து எவ்வளோ நடிகர் இருந்தாங்க ஆனா இவ்வளோ பாதுகாப்பு எனக்கு என் தளபதி கோசம் பண்ணதே கிடையாது ரசிகர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க ஒரு ஆர்வம் சம ஆர்வம் கிடைச்சிருந்ததுன்னா வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு இருந்துருப்பானுங்க இங்க எவனுமே இங்க வேலையே கிடையாது தலைவா தளபதி தான் என்னைக்குமே லெவலே கிடையாது இங்க எவ்வளவு ப்ரோ எவ்வளவு கோடி வசூல் பண்ணுறீங்க புரியும் எவ்வளவு ஃபேக்ஷன் நினைக்கிறீங்க ப்ரோ 2000 கோடி ப்ரோ வேற லெவலே கிடையாது எவ்வளவு நாள் படம் ஓடும் நினைக்கிறீங்க ப்ரோ வாய்ப்பே இல்லை நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ 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 எனக்கு ஓடுற ரத்தம் எல்லாமே 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 தளபதி மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது தளபதினாலே வெறியன் தளபதினாலே உடையாந்துருவேன் என்ன படத்துலேருந்து ஃபேனாக இருக்கீங்க ப்ரோ எனக்கு டிக்கெட்டே இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ வந்து நிற்கிறேன்னா எதுக்காக டிக்கெட் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நான் வந்து நிற்கிறேன் ஆனால் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்குமானாலும் தெரில ஏன் கேட்குறேன் ஒரு தமிழ் ஆக்டர் தமிழுக்கே நம்ம ஒரு 4 மணிக்கு ஆச்சு இல்லை ஆனால் 4 மணிக்கு ஆச்சு இல்லை ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேஷன் முடிஞ்சு இப்போ படமே இல்லை அதுதான் ப்ரோ இப்போ கிடப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா கர்நாடகா எல்லாருக்கும் தெலுங்கால 5 ஓ கிளாக் ஷோ ஆரம்பிச்சிருக்கு 4 ஓ கிளாக் எல்லா பசங்க எல்லாம் இருக்குது பிஎஃப்சியில் பசங்க நிறைய பேர் இருக்குது எல்லாம் ஜாலியாக கடுப்பிட்டு டிஜே ஆடிட்டு நான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு 4 ஓ கிளாக் ஷோ பார்த்துட்டு இப்போ கால் பண்ணுவாங்க டக்குன்ட்டு மச்சான் பார்த்துட்டா பாத்தியா பாத்தியான்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது 4 ஓ கிளாக் ஷோ இல்லைன்னு பிஎஸ்லேருந்து சரி வாரிஸ் எல்லாமே 4 ஓ கிளாக் ஷோ தான் போயிருக்கேன் முன்னாடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 மூவிஸ் எல்லாமே எப்படி எஃபெக்ட் தான் போயிருக்கேன் இந்த இது ரொம்ப ஏமாற்றமாக ப்ரோ ப்ரோ க்ரோத்தை பொறுத்தான் ப்ரோ அவர் எங்கேயோ போயிட்டார் ப்ரோ அதனால் எல்லாருக்கும் வைத்தியச்சல் தான் ப்ரோ ஆகும் என்ன ப்ரோ பண்ணுறது தளபதி நீ எங்கேயோ போயிட்டார் ஒன்றுமே இல்லை நம்ம தளபதி வேறு தமிழில் மட்டும் தான் அடிக்கிறாரு ஆனால் சாருக்கு அந்த லெவலுக்கு போனால் சும்மாவா வைத்தியச்சல் ஆகுமா இல்லையா தளபதி க்ரோத் வேறு மாதிரி ப்ரோ அஃப்கோர்ஸ் எல்லாம் மஜா தான் வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் லியோ ட்ரெய்லர் அப்போ எல்லாம் அமைதியாக வந்து ட்ரெய்லரை மட்டும் பார்த்துமா என்ஜாய் பண்ணுவான்னு தரும் அதெல்லாம் தவறு தான் யாராக இருந்தாலும் மட்டும் கஷ்டமாக இருக்கும் 5000 ரூபா சொல்கிறான் ஒரு சீட்டு ஐயோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னடா அடி ட்ரெய்லரை பார்த்து வர வேண்டியதானு அந்த ஒரு இதுக்காக பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டார் அவர் இருந்தாலும் தலைவர் மன்னிச்சு நம்மளை வந்து உள்ள அளவு பண்ணணும் இல்லை இல்லையா தலைவர் ஜெய் ஓ போடு தெரியல அவங்களோட தியேட்டரோட டெஸ்டினேஷன் இதெல்லாம் இதெல்லாம் மண்ணும் பண்ண முடியாது அது ரொம்ப பெரிய மன வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் வந்து அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணுற இடமே ரோகிணி தியேட்டர் தான் அங்கேயே பண்ண விட மாட்டுறாங்க படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் 11:30 ஷோ சொல்கிறாங்க எங்களுக்குலாம் என் பேர் ஏமாற்றமாக இருக்குது நாங்கள் நைட்லேருந்தே இருக்கோம் எங்களால் எங்கள் செலிப்ரேஷனே பண்ண முடியல சுத்தமாக தியேட்டர் உள்ள நிறைய சில டேமேஜஸ்லாம் நடந்ததுனால தியேட்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி இருக்குது இப்போது அது தெரில அது எதனால அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அதனால எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க லியோக்காக ஆ நேற்று நைட்லேருந்தே இங்கே தான் இருக்கும் ஓகே கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றது அவனுங்கெல்லாம் போடுறானுங்க நம்மளால பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு தெளிவா அதான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆக்டரோட படத்தை வந்து நம்மளால பார்க்க முடியல நம்ம 2வது ஷோ 3வது ஷோ பார்க்குறோம் ஆனா அவனுங்க வந்து ஃபர்ஸ்டா பார்த்துட்டு இருக்கானு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவையில்லை தெளிவா எங்களுக்கு
எத்தனை மணிக்கு ப்ரோ டிக்கெட் எடுத்தீங்க? நானா இப்போ அது 11 மணிக்கு ஷோ எடுத்திருக்கேன். 9 மணி ஷோ இருந்ததா ப்ரோ? ப்ரோ 9 மணி ஷோ டிக்கெட் அதுக்கு அது கிடைக்கல ப்ரோ. அது 11 மணிக்கு மட்டும் தான் அலோடு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் அந்த 11 மணி ஷோக்கு தான் இது போகலான்னு இருக்கோம். செலிப்ரேஷன் கொஞ்சம் இருந்துருக்கலாம் இப்போ இல்லாத இருந்து ஒரு இதுதான். செலிப்ரேஷன் ரோஹிணி தான். ஆமாம் 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 சென்னைனாலே செலிப்ரேஷன் தான் ரோஹிணி தான் மாஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது இல்லாத இதுன்னு சொல்லுவாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது படம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது செலிப்ரேஷன் தெரியவா எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நிற்கிறேன். அவ்வளோதான் நம்பிக்கை இருக்கு. கிடைக்குமாட்டான்னு தெரியல ப்ரோ. அது 6:00 ப்ரோ. நான் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன். மார்க்கெட்டில் முடிவு தூக்குறேன். முடிவு தூக்கிட்டு நான் வந்து படம் பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டில் எனக்கு எப்போதுமே தளபதி வெறியம் தான். நான் தளபதி இங்கே மூவியை பார்க்கணும். மூவியே இல்லைனா தளபதி அந்த ஃபோட்டோவை அந்த திரையில் பார்க்கணுங்கிற ஒரு வெறி தான். அந்த வெறியை மட்டும் தான் இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. டிக்கெட் எடுக்கணுன்னா நான் 2 மணி 3 மணி அந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்க்கணுங்கிற ஒரு வெறி இருந்ததுன்னா தளபதியை பார்க்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஷோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் பார்க்கணும். வேறு எதுலேயும் பார்க்கக்கூடாது. நேற்று வந்து 11 மணி டிக்கெட் கொடுத்தாங்க. ஐபா டிக்கெட் தெரியல. ஃப்ரெண்டிங்க தான் இருந்தாப்புல. நான் வேலைக்கு போயிட்டேன். ஃப்ரெண்டிங்க தான் இருந்தாப்புல டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காலிலேருந்து இங்கே தான் ரோகிலாம் கிடந்தாப்புல டிக்கெட்டை கொடுத்தாங்க. எப்படின்னா 11 மணிக்கு கொடுக்குறாங்க, 3 மணிக்கு கொடுக்குறாங்க. ஆனால் 9 மணி ஷோ தான் ஃபஸ்ட் சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் ஷோ 9 மணி ஷோ சொன்னாங்க. இப்போ வந்து எல்லாம் பார்த்தா 11 மணி தான் ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. இப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து நாங்களாம் வெளியூர்லேருந்து இருக்கோம். இப்போ தான் இங்கே சென்னை வந்திருக்கோம். ரோகிணின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ரோகிணி எப்படி செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் மக்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரோகிணியில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி தான் எங்கே பார்த்தாலுமே ஒரு மீடியனாலே ரோகிணி ரோகிணி ரோகிணின்னு சொல்லுவாங்க. ரோகிணியில் வந்து இப்படி இருக்கிறது ஃபஸ்ட் டைமு. அது அநாதம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து நிறைய பேர் இங்கே வரல ப்ரோ. சென்னையில் முக்கால் சேட்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு அவன் போயிட்டான். 9 மணி ஷோ அது மாதிரி புக் பண்ணி போயிட்டான். இங்கே வந்து பார்த்தா 11 மணி ஷோன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதான் ப்ரோ, எதனால வந்து இது பண்ணுறாங்க? இப்போ வந்து இங்கே வந்து ட்ரெய்லர்லேருந்து இங்கே சீட்டை எல்லாம் உடச்சிட்டாங்க. அதனால வேண்டி இங்கே செலிப்ரேஷன்லாம் ஓகே. சில இடங்களில் செலிப்ரேஷன் இல்லைங்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது. எதனால இப்படி கண்டிப்பாக அது என்ன, அது நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது போ, அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ அண்ணன் படம் வந்தாலே வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து சீக்ரெட் பிடிக்காதாங்கிறாங்க, அதை பண்ணாதாங்கிறாங்க, இது பண்ணாங்கிறாங்க, எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறையா இருக்குது. எல்லா பற்றியும் கம்பேர் பண்ணுவோம். இந்த படத்தை ரொம்ப அதிகமாக வருது. அதான் ப்ரோ, இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போதுன்னா அதான் ஸ்லோகே செஞ்சு வச்சுருக்காரு ப்ரோ. கைதி, விக்ரம், மாநகரம் அவரை பற்றி சொல்ல நம்ம அவரெல்லாம் செதுக்கி வச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு இந்த படத்தை எல்லாம் பார்க்க வந்து கேரளாலாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் சீன்ஸ் லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போலாம் நல்லா இதில் உள்ளே போகாமல் இருக்கேன். இன்னும் இன்ஸ்டாகிராம் பேஜ் உள்ளே போகல. நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது தளபதி ஃபேன்ஸாக. ஓகே, எத்தனை கோடி தெரியல ப்ரோ. அது எவ்வளோ கோடி பீட் பண்ணுறதெல்லாம் இல்லை ப்ரோ. ஒரு செலிப்ரேஷன் இல்லை. அது இப்போ வந்து பீட் பண்ணுது, பீட் பண்ணாமல் போகுது. நாங்கள் வந்து பார்க்க வேண்டாம். அந்த மனுஷனுக்காக தான் பார்க்க வந்தோம். படத்தை அவருக்கு வாங்க வசம் தான் நாங்கள் எல்லாமே பார்க்க வந்தோம். அவருக்காக வேண்டி தான் பார்க்க வந்தோம். ஆனால் வந்து 1000 கோடி அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து ஒரு 4 மணி ஷோ ஸ்பெஷல் ஷோ எல்லாருக்கும் போட்டால் சந்தோஷமாக வந்து எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி பார்த்துருந்து அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பணம் காசு வந்து பெருசாக தெரில ப்ரோ. ஷோ போடல. 11:00 சொன்னாங்க, 11:30 அடுத்து 3 மணி கூட ஆக்குவாங்க பேருக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கூட்டம் இல்லை ப்ரோ. முன்னாடி மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கூட்டம் இல்லை ப்ரோ. தேங்க்யூ.